அவையில் சங்கம் இயக்கும் அனைத்து மாணாக்கர்கள் முழுவதும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இன்று வெற்றி நட்சத்திரங்களாக ஒளிந்து கொண்டிருக்கும் நாளை இன்று மேகங்களுக்கு பின்னால் மறைந்து நாளை இதுபோல் பல வெற்றி விழா காணியிருக்கும் ஆஸ்பன் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மோகன் சார் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாரு, அதாவது எப்படி படிக்கணும் என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லிட்டாரு. நான் இங்கே என்ன ஷேர் பண்ண வந்தேன்னா, வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் வாட் த்ரூ த எஸ்ஏ செலெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இங்கே என்ன அனுபவம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வந்தேன். என்ன அனுபவம்னா, அப்டகிள்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ், அது அதை எப்படி பிரேக் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்ஸஸை பார்க்கணும், அதுதான் நான் கற்றுக்கிட்டேன். முதல் விஷயம் ஃபஸ்ட் நான் அப்ளிகேஷன்லேருந்தே வரேன். அப்ளை பண்ணும்போது ஸோ மெனி நெகட்டிவ் தாட்ஸ், இன்னும் பல விஷயங்கள். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணேன், அப்ளை பண்ணி சென்ட்ரு போட்டாங்க சென்னையிலேயே. ஆனால் போன சென்ட்ரு வேற, எக்ஸாம் விருத சென்ட்ரு வேற, போன சென்ட்ரு வேற, எக்ஸாம் விருத சென்ட்ரு வேற. பார்த்தா ஒரே உமனாக அதுவும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், என்ன கேண்டிடேட் ஃபார் ஒன்லி உமன் அப்ளிகேஷனில் போட்டாங்களா அப்ளை பண்ணுறோமான்னு. அப்புறமா பக்கத்தில் பார்த்தா இன்னொரு நண்பர் அதே மாதிரி சென்டர் மாதிரி இருக்காரு, சென்டர் மாதிரி போனால் அப்புறம் கேட்டால் இதே காலேஜ் தான் பக்கத்தில் இருக்கு, ஆனால் பார்த்தா ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருந்து. அப்புறம் அவர் தான் பேர் விக்கி ராஜன் அவர் பேர், அவர் தான் கூட்டு போனார். அடுத்த ப்ராசஸ் ஃபிசிக்கலு, ஃபிசிக்கலு எல்லாம் இன்டென்சிவாக குறைச்சி கரெக்டாக அந்த டேட்டு ரெடியாகி போகிறேன். நைட்டு ஜோன் மழை, மழை பெய்யுது, கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணி. ஐயோ என்னடா, ஏற்கனவே ப்ராக்டிஸ் உடஞ்சிருச்சு, ஏற்கனவே இங்கே வந்தால் கிரவுண்ட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, திரும்பி அந்த செஷன் எப்போ வைப்பாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சேன். அது ஒரு அடுத்து இன்டர்வியூவில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் மார்க் இன்ட்ரெட் பண்ணேன், சுரேஷில் மட்டும்தான் வேலை கேட்டேன்னு இல்லை. நாளைக்கு இன்டர்வியூ நீ ட்ரெஸ் எடுக்க போகிறேன், எல்லா எல்லாருக்கும் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எடுத்தால் கேஷுவல் இருக்குது, கேஷுவல் இருந்தால் ஃபார்மல் இல்லை, ஃபார்மல் இருந்தால் ப்ளூ இல்லை, ப்ளூ இருந்தால் என் சைஸ் இல்லை. இதே மாதிரி அது ஒரு ஒரு இது. அப்புறமா என் எந்த ட்ரெஸ்ஸே போட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் இன்ட்ரூ தனியாக ட்ரெஸ் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தா மெடிக்கல், மெடிக்கலில் என் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடியே முடிச்சிட்டாங்க, என்ன மட்டும் லெஃப்ட் ஓவர் நான் லாஸ்ட்டாக, அதுலேயும் நான் கூட சேர்ந்து பண்ணல. கம்யூனிகேஷன் அட்ரஸ் சென்னையில் போட்டிருந்தேன், பெர்மனன்ட் அட்ரஸ் எங்கள் ஊர் விருதாச்சலம், விருதாச்சலத்தில் போட்டிருந்தேன். கடைசியில் டெய்லி ஒரு 5 கால் சென்னையிலேருந்து, எங்கே எப்போ மெடிக்கல் வருவீங்க, எப்போ மெடிக்கல் வருவீங்க, ஐயா நான் சென்னையில் இல்லை, என் ஊர் கடலூர், அங்கே என்னை மாற்றி விடுவோம், திரும்பி கடலூரில் டெய்லி எடுத்துக்கா, எங்கே உங்களுக்கு சென்னையா கடலூரா, சென்னையா கடலூரா, இப்படி ஒரு கன்ஃபியூஷன். இதனாலே எங்கள் பேட்ச் கூட என்னால் மெடிக்கல் அட்டன் பண்ண முடியல, நான் தனியாக தான் போனேன், தனியாக தான் மெடிக்கல் அட்டன் பண்ணேன், கடைசியாக தனியாக தான் முடித்தேன். அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் என்ன பிரச்சனைனா, இந்திரா நகர் விருதாச்சலம் போட்டிருந்தேன், இந்திரா நகர் விருதாச்சலம் போட்டதில் நீங்களே ஒரு போட்டோ சார், நீங்கள் இந்திரா நகர் இங்கே ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் நீங்களா, இல்லை விருதாச்சலத்தில் இருக்குது இந்திரா நகர், அங்கே ஒரு கன்ஃபியூஷன். இப்படி எல்லாமே இந்த நடந்த ஒரு 5 ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரகிள், அது சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் தான். அது கடைசியாக அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது அதுவும் நாங்கள் நடக்கலை. அது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த ஸ்டகிள்லாம் ஃபேஸ் பண்ணி, இந்த ஸ்டகிள்லாம் அப்சகிள்லாம் தாண்டி வந்ததுனால அதன் ஒரு விளைவாக அந்த இன்னும் ஒரு 2 டேஸில் இந்த வேலண்டைன்ஸ் டேஸ்லாம் வருது, எல்லாம் சொல்லுவாங்க லவ் பின்னாடி ஒரு அழகான வாழ்க்கை இருக்குன்னு. ஆனால் எனக்கு இந்த ஸ்டகிள் பின்னாடி தான் ஒரு அழகான வாழ்க்கையாக இருந்துச்சு. என்னோடய பணி நியமனத்தை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையம் வாங்கினேன், அது எனக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெருமைமிக்கமாக இருந்துச்சு. அதுதான் நான் அந்த முதல் நாள் பிலிம் ரிட்டர்ன் எழுதும் போதே அந்த என்னடா சென்டர் மாதிரி வந்தோம், இது கூட சரியாக வரத்ததில்லையே அப்படின்னு நான் யோசிச்சு பேக் அடிச்சு இன்வெட்டி எங்கே போய் சென்டர் தேடி எப்படி போகிறத டைம் நினச்சிருந்தா நான் இந்த நட்சத்திர விழா வந்திருக்கவே முடியாது, நட்சத்திர விழா வந்திருக்கவே முடியாது. அது பாடி தான்
எல்லாம் சொல்றேன் சார், அந்த கஷ்டங்கள் ஹார்ட்வொர்க் தடை எல்லாத்தையும் தாண்டி தான் பின்னாடி இருக்கும் சார். அந்த தடையில உடைக்கிறதுக்கு வேகம் விவேகம் அடுத்து ஒன்று வந்துச்சு அந்த துணிவு, இது எல்லாத்தையும் தாண்டி வர வேண்டியதுக்கு அரிசி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பிளட் சீல் ஸ்வீட் அப்படின்னா பிளட் இருக்கும் ஸ்வீட் இருக்கும், பிளட்டாகவும் இருக்காது ஸ்வீட்டாகவும் இருக்காது, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அழகாக கொண்டு போகிறதான் அவகையாக இருக்கும். இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். மேலும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், தேங்க்ஸ் சார். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.